எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கிறது குக்கும்பர் ஐஸ் கியூப் பேக். இந்த பேக் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான குக்கும்பர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாப்பிங் போர்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கும்பரை ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணிவிட்டு ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு மேலே இருக்கிற ஸ்கின்னை மட்டும் லைட்டாக பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணதுக்கப்புறம் ரஃபாக சாப் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இதை நான் கிரைண்ட் தான் பண்ண போகிறேன், ஸோ அதனால் ரஃபாகவே சாப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற குக்கும்பரை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணியை ஆட் பண்ணாமல் நல்லா மழமழன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். குக்கும்பர் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிள்ங்கிறதுனால நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு எம்டி பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த குக்கும்பரை ஒரு ஸ்ட்ரெயினர் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணி மட்டும் தனியாக எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பிளெயினான குக்கும்பர் ஜூஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஜூஸை ஒரு ஐஸ் கியூப் ட்ரேயில் போட்டு நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குக்கும்பர் நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் டோன்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ், அண்டர் ஐ ப்ராப்ளம் இருக்குது, பஃபினஸ் இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது இந்த குக்கும்பர் ஐஸ் பேக் அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு பிம்பிள், ஆக்னே, சன் டேமேஜ், சன் பர்ன், ஸ்கின் இரிட்டேஷன் இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஐஸ் பேக் உங்களோட ஸ்கின்னை சூதன் பண்ணி காமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஐஸ் பேக்கை உங்களோட ஸ்கின்ல நீங்கள் மசாஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு டிஷ்யூ இல்லைனா காட்டன் டவலில் ஐஸ் கியூப் வச்சுட்டு அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸில் நம்ம ஃபேஸ் பேக் இல்லை இந்த மாதிரி ஐஸ் பேக் போடும் போது ஜென்டலாக மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும். பரப்பரன்னு தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு ஆக்டிவாக ஆக்னே, பிம்பிள்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு அது அப்படியே மல்டிபிள் ஆகும். ஒரு இடத்துல இருக்கிற பிம்பிள் நமக்கு நாலு இடம் ஆகும். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐஸ் பேக்கை நம்மளோட ஃபேஸில் 5 to 10 minutes யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், சைன்ஸ் ஆஃப் ஏஜிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நெக்ஸ்ட் பார்க்குறேன். அன்டில் தென், பாய்.